வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் நேற்று நடைபெற்ற மறியல் போராட்டம் தொடர்பாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் வாரியத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் திமுக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள், விசிக, மமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் அங்கிருந்து மெரினா நோக்கி பேரணியாக சென்ற ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தடையை மீறி காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. தொடர்ந்து குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு டவுட்டனில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதனிடையே மெரினா அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக திமுக தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, நேற்றைய தினம் ஒரு பெரிய நகர்விற்கு வித்திடும் வகையில் திமுகவினர் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதுபோன்ற போராட்டங்கள் குறித்தான விவாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் நடத்தி வருகிறார்கள். நேற்று அண்ணா சாலையில் ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது காவிரி மீட்பு பயணம் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். 7ஆம் தேதி திருச்சி முக்கொம்பு பகுதியிலிருந்து தொடங்கி கடலூர் வரை அந்த பயணம் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த பயணத்தை எப்படி மேற்கொள்வது, எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து பங்கேற்பது என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தமிழகம் வரும் பொழுது அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இதற்கும் அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவையும் பெறுவது தொடர்பாகவும் அனைத்து கட்சிகளையும் இந்த விஷயத்திலும் பங்கேற்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெளி மாநிலத்தவரான சூரப்பா நியமிக்கப்பட்டதற்கு ஏற்கனவே திமுக மற்றும் திராவிட கழகங்களின் தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பாகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அது குறித்தான தீர்மானம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரங்களை தவிர முக்கியமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து அனைத்து கட்சிகளும், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வந்திருக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, மதிமுகவினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து பிரதிநிதிகளும் தலைவர்களும் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் கூடியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கூறியது போல இந்த காவிரி மீட்பு பயணமானது எப்படி நடைபெறப் போகிறது, 13ஆம் தேதி கடலூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதற்கான திட்டமிடலும் இருக்கிறது. எனவே அது குறித்தான முடிவுகள் எடுக்கப்பட்டு எந்தெந்த தலைவர்கள் எங்கு பங்கேற்பார்கள், இதனை இன்னும் வீரியமாகவும் வலுவாகவும் மக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த பயணம் எப்படி அமையப் போகிறது என்பதற்கான திட்டமிடல் இன்று நடைபெறும். நான் கூறியது போல மற்ற விவகாரங்களுக்கான தீர்மானமும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரதா, நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த மாபெரும் போராட்டத்தினால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக மு க ஸ்டாலின் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இனி நடக்கவிருக்கும் அல்லது இனி அவர்கள் முன்னெடுக்க போகும் போராட்டங்களுக்கு இது ஒரு அனுமதி பெறுவதற்கு அது தடையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
இந்த பயணம் என்பது ஏற்கனவே இரு தினங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட பயணமாகும். அதன் மூலம் திமுக இரு தினங்கள் மட்டுமல்லாது திமுக சார்பாக 1ஆம் தேதியே அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் முடிவில் தான் நேற்று நடைபெற்ற இந்த கடையடைப்பு போராட்டம், சாலை முறையில் என்பது குறித்தான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதே கூட்டத்தில் இந்த காவிரி மீது பயணம் நடைபெறும் என்பதும் முடிவெடுக்கப்பட்டது. எனவே அனைத்து கட்சிகளின் சார்பில் அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஒப்புதலுடன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டமாக இருக்கக்கூடிய இந்த பயணம் கண்டிப்பாக தடை இருந்தாலும் கூட அதையும் மீறி இதனை நடத்துவதற்கான அனைத்து திட்டமிடல்களையும் தற்பொழுது இந்த கட்சி தலைவர்கள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். வழக்கு பதிவு என்பது இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. அந்த தகவலை தெரிந்துதான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. எனவே அதற்கேற்ற தயாரிப்புடன் தடை ஏதும் இருந்தால் அதையும் மீறி நேற்று ஒரு வலுவான போராட்டம் நடைபெற்றதை பார்த்தோம். எனவே இந்த பயணத்தையும் எப்படி நடத்துவது என்பது குறித்தான திட்டமிடல் இந்த கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. எந்த வகையிலும் இந்த பயணமானது ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இது எங்கு நடக்க போகிறது, எப்படி நடக்க போகிறது, எந்த விதமான தயாரிப்புகள் தடைகள் ஏதும் இருந்தால் அதனை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தான ஆலோசனைகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதனை வலியுறுத்தி தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது திமுக தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் தோழமை கட்சியைச் சேர்ந்த முக்கிய அரசு பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் சாரதா கேட்டோம். உடைய தகவலுக்கு நன்றி சாரதா.